ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 30 வசனங்கள். பெரிய அதிகாரம் அல்ல, ரொம்ப சிறியதும் அல்ல. ரெண்டு பகுதிகள். இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்து வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அன்றன்றைக்கு நாம் படிக்க போகிற அந்த அதிகாரத்தை முந்தின நாள் இரவிலாவது அல்லது சமயம் கிடைக்கும் பொழுது படித்து நீங்களாகவே இந்த சம்பவங்களை பாகுபாடுகளை அறிந்து கொள்வீர்களானால் ஆசீர்வாதமாயிருக்கும். அதனால தயவு செய்து நீங்களும் வாசியுங்கள். நாம் இங்க பார்க்கிறதையும் திருப்பியும் போய் கூட வாசிக்கலாம். 11வது அதிகாரத்தில் முதல் 18 வசனங்கள் ஒரு பகுதி, 19 முதல் 30 வரை இன்னொரு பகுதி. ஆக ரெண்டு பிரிவுகளாக இந்த அதிகாரத்தை நாம் பிரிக்கலாம். முதல் 18 வசனங்களை வாசிப்பீர்களானால் அங்கு ஒரு பிரச்சனையை அவர்கள் விவாதிக்கிறார்கள், அதை குறித்து தீர்வு காண்கிறார்கள். அதை நான் எருசலேம் சபை என்று அழைக்கிறேன். முதல் 18 வசனங்கள் எருசலேம் சபை, 19 முதல் 30 வரை அந்தியோகியா சபை. பிரச்சனை என்ன? செசரியாவிலே புரஜாதியார் கிறிஸ்துவ அண்டை வந்தார்கள். அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களை சபையிலே சேர்த்து கொண்டார் பேதுரு. அதோடு கூட செசரியாவுக்கு போனவர் புரஜாதியாருடைய உபசரிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுடனே தங்கினார், அவர்களோடு உணவு எடுத்துக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் தம்முடைய வீட்டிலும் தாம் தங்கியிருந்த இடத்திலும் யோப்பா பட்டணத்திலே அவர்களை உள்ளே அழைத்து கொண்டார். இதெல்லாம் இவர்களுடைய காதுகளிலே விழுந்தது. ஏனென்றால் புரஜாதியாருக்கும் யூதருக்கும் இருந்த தடுப்பு சுவர் பெரியது. சமாரியருக்கும் அவர்களுக்கும் நடுவில் இருந்த தடுப்பு சுவரும் பெரியது. புரஜாதியாருக்கும் அவர்களுக்கும் நடுவில் இருந்த தடுப்பு சுவரும் பெரியது. புரஜாதியார் நரகத்தின் தீக்கு விறகாகவே உருவாக்கப்பட்டார்கள் என்று அவர்களிலே ஒரு எழுத்தாளர் கூறுகிறார். ஒவ்வொரு யூதனும் ஜெபிக்கும் பொழுது நான் புரஜாதியானாய் பிறக்காததற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று கடவுளை துதிப்பானாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே புரஜாதியாரை ஏற்றுக்கொள்வதென்றால் அது ஒரு பெரிய புரட்சிகரமான காரியம்தான். ஆகினாலேதான் அவர்கள் இவ்விதமாக கேள்வி கேட்டார்கள். முதல் வசனம், புரஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். யூத மதத்தை தழுவி விருத்த சேதனத்திற்குள்ளான புரஜாதியோரோடு பழகுவதிலே தவறில்லை. ஆனா யூத மதத்தை தழுவாத புரஜாதியார் கொர்நேலியுள் யூத மதத்தை தழுவவில்லை. ஆனாலும் யெகோவாவின் மேல் நம்பிக்கை வைத்து யூத மதத்தின் அறநெறிகளை ஏற்றுக்கொண்டார் என்று நேற்றைய தினம் பார்த்தோம் இல்லையா? ஆகினால இது அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாய் அமைந்தது. இதுல நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, அவர்கள் பேதுருவை அழைக்கவில்லை. இப்படி நடந்தத வந்து உத்தரவு சொல்லும் என்று அவர்கள் அழைக்கவில்லை. பேதுருவாகவே அங்கு சென்றார். ஏன்? பேதுரு எருசலேமில தான் வாழ்ந்து வந்தார். யோப்பாவுக்கெல்லாம் வந்துவிட்டு செசரியாவுக்கும் போய்விட்டு இப்போ 2வது வசனத்திலே நாம் பார்க்கிற மாதிரி எருசலேமுக்கு திரும்பி வந்தார். அவர்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காகவே ஒருவேளை அவர் திரும்பி வந்திருக்கலாம். இதே பிரச்சனை அந்தியோகியா விசுவாசிகளை பொறுத்த மட்டிலே பின்னால் ஏற்பட்டது. 15வது அதிகாரத்திலே அதை பார்க்கிறோம். செசரியாவின் புரஜாதியாரான விசுவாசிகளை குறித்து பேதுருவை கேட்டார்கள். அந்தியோகியாவின் விசுவாசிகளை குறித்து பவுலையும் பர்னபாவையும் கேட்டார்கள். பவுலும் பர்னபாவும் அதற்காகவே அந்தியோகியாவிலிருந்து எருசலேமுக்கு சென்றார்கள், விளக்கம் கொடுப்பதற்காக. இதுல இருந்து நாம் அறிகிற சத்தியம் என்ன? ஒருமைப்பாடு, ஒற்றுமை ரொம்ப அவசியம். அந்த ஒருமைப்பாட்டிற்காக சில சமயங்களிலே நாம் நம்முடைய செயல்களுக்கும் சொற்களுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம், அவசியம் ஏற்படலாம். இப்போ பேதுரு என்ன சொல்லியிருக்கலாம்? பிரஜாதியாருக்கு கர்த்தர் கதவை திறந்து விட்டார், நான் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறேன், நான் ஏன் போய் இவர்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டும், நானே பெரிய தலைவர், நான் ஏன் போய் இவர்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல வேண்டும் என்று பேதுரு சொல்லியிருக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒன்று என்னவென்றால், எக்காரணத்தை கொண்டும் ஒற்றுமை குலையக்கூடாது என்று அப்போஸ்தலர்கள் தலைவர்கள் முயற்சி செய்தார்கள்.
ஒருவேளை நமக்கு வருகிற சோதனை என்ன, நான் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறேன், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், ரொம்ப அநேக காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது, இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, அவனுக்கும் இவனுக்கும் போய் உத்தரவு சொல்ல எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி நாம் அப்படி போய்விடுவோம். ஆனால் அருமையானவர்களே, இது முக்கியமானது, இதற்கு நேரம் கொடுக்க வேண்டியது அவசியம். மற்றவர்களுக்கு விளக்கம் கொடுத்து ஒருமைப்பாடை நிலைநாட்டுவதற்கு நாம் செலவிடும் சமயம் வீணான சமயம் அல்ல, அது முக்கியமானது. ஆகினாலே அதற்கென்று சமயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக எல்லாரிடத்திலையும் போய் நாம் செய்வதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டும். நம்முடைய காரியங்களை நாமே எடுத்து சொல்ல வேண்டும், போர் செய்ய வேண்டும், நமக்காக நாமே போரிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. கர்த்தர் கையில் விட்டுவிடும் பொழுது அவர் பார்த்துக் கொள்வார். ஆனால் சில வேளைகளில விளக்கம் கொடுக்க வேண்டியது அவசியம், அதற்காக சமயம் எடுக்க வேண்டியது அவசியம், கடிதங்கள் எழுத வேண்டியது அவசியம். இவனுக்கெல்லாம் காகிதம் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு சமயம் கிடையாது. முக்கியம் அது. கர்த்தருடைய ஊழியத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் அவசியம். ஏனென்றால் ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்கள் தப்பு அபிப்பிராயம் கொள்வதனாலே ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடாது. அந்த தப்பு அபிப்பிராயத்தை நீக்க நம்மால் ஆனதை செய்ய வேண்டும். ஆனால் அப்படி செய்தும் இன்னும் பலவிதமாக தவறான போலியான குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்குமானால் கர்த்தர் கையிலே விட்டுவிட வேண்டும், அவர் பார்த்துக் கொள்வார். பேதுரு என்ன செய்தார், 4-17 வரை அவருடைய விளக்கத்தை பார்க்கிறோம். 4-17 வரை அவருடைய விளக்கம். இதுல 3 பகுதிகள். தெய்வ தரிசனத்தை பற்றி 4-10 வரை கூறுகிறார். தேவ கட்டளையை குறித்து 11-12 சொல்லுகிறார். தேவ செயலை குறித்து 13-17 வரை எடுத்து காட்டுகிறார். தேவ தரிசனம் 4-10, தேவ கட்டளை 11-12, தேவ செயல் 13-17. அப்போ பேதுரு சொன்னதெல்லாம் என்ன, நான் அல்ல இதையெல்லாம் செய்தது, நான் அல்ல இதற்கெல்லாம் காரணம், இதற்கெல்லாம் காரணம் கர்த்தர் ஒருவரே என்று கர்த்தர் சொன்னது செய்தது காட்டினது இதையெல்லாம் எடுத்து காட்டி அவரை மகிமைப்படுத்துகிறார். பாருங்கள், விளக்கம் கொடுக்கும் பொழுது கூட சுயம் வந்துவிடும். விளக்கம் கொடுக்கத்தான் போகிறோம், விளக்கம் கொடுக்கத்தான் காகிதம் எழுதுகிறோம். அதுல சுய உணர்ச்சிகள், நம்முடைய பெருமை பாதிக்கப்பட்டது, இதெல்லாம் வந்துவிட்டால்தான் அங்க போராட்டம் ஆரம்பிக்கிறது. நாம் கொடுக்கிற விளக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இப்படி போராட்டம் ஆரம்பிக்கிறது. விளக்கத்திலும் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுதான் இருக்கும் ஆவிக்குரிய மக்கள் நடுவில். அப்போ கர்த்தரை கனம் பண்ணி விளக்கம் தருகிறார். பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கினார். பாருங்க, எவ்வளவு கருத்தாய் அக்கறையாய் நேரம் எடுத்து இதை செய்கிறார். இதெல்லாம் ஏன் போய் நான் சொல்லிட்டு இருக்க வேணும்னு அவர் சொல்லியிருக்கலாம். அவர் எல்லாவற்றையும் வரிசையாய் விவரிக்கிறார். 5-வசனம் தரிசனத்தை பற்றி சொல்லுகிறார். தெய்வ தரிசனம், நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். ஏற்கனவே இதை நாம் படித்து விட்டோம். 8-வசனம், அதற்கு நான் ஆண்டவரே அப்படி அல்ல, இந்த அப்படி அல்ல என்று சொல்லுகிறது பேதுருவுக்கு ஒரு சோதனை, அவருக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை. கர்த்தர் வந்து சொல்ல அப்படி அல்ல என்று சொல்வது. ஒரு அருமையான தெய்வ பக்தர் சொல்லுகிறார், அப்படி அல்ல என்று சொன்னால் அவர் உண்மையாகவே நமக்கு ஆண்டவரா? அவர் ஆண்டவர் என்று சொன்னால், லார்ட் என்று சொன்னால் அந்த சொல்ல அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒன்னு சொல்ல, நாம அப்படி இல்லை சாமி, இது இப்படி இருக்குது சொன்னா அவர் நமக்கு ஆண்டவர் என்று அர்த்தமா? பேதுரு அப்படி அல்ல என்று சொன்ன மற்ற 2 சம்பவங்கள் எவை? மத்தேயு 16-அதிகாரத்துல ஆண்டவராகி இயேசு தம்முடைய பாடுகளை பற்றி விவரிக்கும் பொழுது அவரை அழைத்து அப்படி அல்ல என்கிற சொற்களை பயன்படுத்தவில்லை. ஆனால் என்ன சொல்கிறார், இப்படியெல்லாம் நீர் பேசக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுகிறார். மத்தேயு 16:22, இது உமக்கு நேரிடக்கூடாதே, உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பார்த்தீர்களா, ஆண்டவருக்கு தெரியாதது தமக்கு தெரிந்தது போல இது நேரிடக்கூடாது, இது சம்பவிக்க கூடாது என்று சொல்லுகிறார். அடுத்த சம்பவம் யோவான் 13-அதிகாரத்திலே 8-வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராகி இயேசு அவருடைய கால்களை கழுவும் பொழுது பேதுரு என்ன சொன்னார், 13:8, யோவான் 13:8,
அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது. Never, never, not so. ஒரு காலம் அப்படி அல்ல, இப்படி சம்பவிக்கவே சம்பவிக்காது என்றெல்லாம் அடித்து பேசும் பொழுது அவர் நமக்கு ஆண்டவரா என்கிற கேள்வி வருகிறது இல்லையா? பேதுருவுக்கு இது ஒரு பிரச்சனை தான். அப்படி அல்ல என்று சொன்னார், ஆனாலும் ஆண்டவர் விட்டுவிடவில்லை. என்ன சொல்லுகிறார்? இரண்டாம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. 9வது வசனம். இப்படி 3 தரம் சம்பவித்தது. பாருங்க, பேதுருவுக்கு எல்லாமே 3 தடவை நடக்கணும் இல்லையா? 3 தடவை மறுதளித்தார், 3 முறை அன்பை அறிக்கையிட்டார், 3 முறை இப்பொழுது இந்த தரிசனம் அவசியம். அப்போதான் அவர் சரி என்று அதை ஏற்றுக்கொண்டார். 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்தது தேவ கட்டளை 11:12. உடனே செசரியாவில் இருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். கடவுளுடைய வழி நடத்துதலை பற்றி அருமையான சத்தியங்களை இங்கே பார்க்கிறோம். தரிசனத்தின் மூலமாய் பேசினார். ஏன்? அவர் தமக்குள்ளே தப்பு அபிப்பிராயம் கொண்டு தவறான மனப்பான்மையோடு இருந்தார். அதை உடைக்க வேண்டுமானால் இந்த தரிசனம் தேவை. தரிசனத்தின் மூலமாய் வழி நடத்தினார். தரிசனங்களின் சொப்பனங்களின் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கு வழி நடத்துகிறாரா என்று ஒரு கேள்வி நமக்கு வரலாம். வழி நடத்தவே மாட்டார் என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு நமக்கு பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். திருவசனம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் சாதாரணமாய் அவர் வழி நடத்துகிறது. பரிசுத்தாவியானவர் நமக்குள் உள்வாசம் பண்ணுகிறார், நம்மை ஆட்கொண்டிருக்கிறார், அபிஷேகித்து நிறைத்திருக்கிறார். அவர் மூலமாய் பேசுகிறார், திருவசனத்தின் மூலமாய் பேசுகிறார், சபையின் மூலமாய், மற்ற விசுவாசிகளின் மூலமாய் பேசுகிறார், சூழ்நிலைகளின் மூலமாய் பேசுகிறார். ஆனால் எப்பொழுதாவது தரிசனத்தின் மூலமாகவும் அவர் பேசக்கூடும். தரிசனமே கிடைத்துக்கிட்டு இருக்கணும் என்று எதிர்பார்க்க கூடாது. இன்னொன்று, தரிசனத்தின் மூலமாய் வருகிற வெளிப்படுத்தல் திருவசனத்தின் மூலமாய் ஆதரிக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னா அது என்னுடைய சொப்பனமாய்த்தான் அமைகிறது, அல்லது வேறு ஏதோ இடத்திலிருந்தும் வரலாம். நம்முடைய தரிசனங்கள் பல இடங்களில் இருந்து வரலாம், நம்முடைய சொப்பனமாகவே அமையலாம், அல்லது சாத்தானும் கூட காட்சிகளையும் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் தரக்கூடும். இப்படி வராதபடி தடுப்பதற்கு வேத வசனம் அவசியம். என் தரிசனத்திற்கு ஆதாரமாக வேத வசனம் அமைய வேண்டும். இன்னொன்று, மற்ற விசுவாசிகள் சபையின் ஆதரவும் இருக்க வேண்டும். எனக்குத்தான் தரிசனம் கிடைக்கிறது, நான் தான் தோன்றித்தனமா எதையும் செய்து விடுவேன் என்று சொன்னால் சபை பாதிக்கப்படும், விசுவாசிகள் சிதறடிக்கப்படுவார்கள், குழப்பங்கள் உண்டாகும். என்னுடைய தரிசனத்தை வசனமும் ஆதரிக்க வேண்டும், மற்ற விசுவாசிகளும். இல்ல, எனக்கு தாயா தரிசனம் கிடைச்சிட்டு, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, என் இஷ்டப்படி நான் செய்வேன் என்று போய்விடக் கூடாது. சபை வசனம் ரெண்டும் நம்முடைய தனிப்பட்ட அனுபவங்களை ஆதரிக்க வேண்டும். அப்போ தரிசனத்தின் மூலமாய் வந்தது, இப்பொழுது அந்த தரிசனத்துல சொன்னதற்கு ஆதாரமாக 3 மனுஷர் வீட்டுக்கு முன்னே வந்து நிற்கிறார்கள். 12வது வசனம். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவியானவர் அதை உறுதிப்படுத்துகிறார், கட்டளையிட்டார். சகோதராகி அந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அப்போ செசரியாவிலே கொர்னேலியுவின் வீட்டுக்குள்ள எத்தனை யூதர்கள் சென்றார்கள்? 3 பிரஜாதியார் அந்த கூட்டத்தில், 7 யூதர்கள், பேதுருவையும் சேர்த்து 7 யூதர்கள். 7 பேருடைய சாட்சி எந்த சட்ட மந்தத்திலும் நிலைநிறுத்தப்படும் என்பது எகிப்தியருடைய சட்டம். 7 முத்திரைகள் போட்டால் எந்த பத்திரமும் உறுதிப்படுத்தப்படும் என்பது ரோம சட்டம். ஆக இந்த 7 என்பது அந்த நாட்களில ஒரு எண்ணாக, நல்ல எண்ணாக கருதப்பட்டது. 7 சாட்சிகள் செசரியாவுக்கு சென்றவர்கள், 7 யூதர்கள். உடனே செசரியாவில் 13வது வசனம், தேவ செயல். அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும், யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கேன ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். தேவ செயலிலே முதல் செயல் என்ன?
குர்நேலியவே ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருந்தார். அற்புதமான ஒரு செயல் அது. புரஜாதியாரான நூற்றுக்கு அதிபதியான குர்நேலியவுக்கு கர்த்தர் இப்படியாக தூதனை அனுப்பி அவரை ஆயத்தப்படுத்தி இருந்தார். இதை பேதுரு கேட்கிறார். அதே பொழுது அவர்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்கிறார், கடவுளே இப்படி செயல்பட்டிருக்கிறார், புரஜாதியாருடைய வாழ்க்கையில செயல்பட்டு இவ்விதமாய் அவருக்கு சொல்லி இருக்கிறார். அடுத்த செயல் 15வது வசனம், நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஆதியிலே என்று சொன்னால் பெந்தகோஸ்தே நாளிலே, அதே மாதிரி நம் இவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்திலே வைத்திருந்தார், நினைவு கூர்ந்தார். ஆகினாலே அவர் என்ன சொல்லுகிறார், நமக்கு கிடைத்த அனுபவம் அவர்களுக்கும் கிடைத்தது. அப்போ நமக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு? அதற்கு அடையாளமாகத்தான் அவர்களும் நம்மை போன்றவர்கள், நாமும் அவர்களை போன்றவர்கள் என்பதற்காகத்தான் அவர்களுக்கும் அந்த பல பாஷையின் அடையாளம் கொடுக்கப்பட்டது. ஆக இனிமேல் அவர்களை ஏன் நாம் தடுத்து வைக்க வேண்டும்? 17வது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வார்த்தை தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் ஏமாத்திரம், நான் எப்படி தேவனை தடுப்பது? பேதுருவின் கேள்விகள் ஒரு நல்ல ஆராய்ச்சிக்குரிய கேள்விகள். 10வது அதிகாரத்திலே அவர் கேட்ட கேள்வியை பாருங்கள். 10வது அதிகாரத்திலே அவர் என்ன கேட்டார்? 47வது வசனத்திலே, பேதுரு நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா? அங்கே என்ன கேட்டார்? இவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்காமல் இருக்கலாமா, தண்ணீரை விலக்கலாமா? இங்கே என்ன கேட்டார்? அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாமா, தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம்? அந்த கேள்விக்கு என்ன பதில்? தடுக்க கூடாது. இப்படியாக அவர்களுக்கு விளக்கம் சொன்னார். இந்த விளக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 18வது வசனம், இதை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து அப்படியே அமைதியாகிவிட்டார்கள். அதற்கு எதிர்வாதம் இல்லை. அப்படியானால் ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதலை தேவன் புரஜாதியாருக்கு அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். குறை சொன்னவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள், தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். இந்த விளக்கத்தின் விளைவு சபையிலே ஆராதனை துதி ஏற்பட்டது, அந்த குறைபாடு நீங்கிவிட்டது. ஆனால் நிரந்தரமாக நீங்கிவிட்டதா? பின்னாலே மறுபடியும் இதை எழுப்புகிறார்கள். அந்தியோகியாவிலே புரஜாதியார் விசுவாசித்தார்கள், இன்னும் பேதுருவும் பவுலும் பர்னபாவும் மிஷினரி பிரயாணம் செய்து அநேக புரஜாதியார் திரும்புகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே மறுபடியும் இந்த குற்றச்சாட்டை இந்த குறைபாட்டை எழுப்புகிறார்கள். அப்போ பவுலும் பர்னபாவும் மறுபடியும் அல்ல, பேதுரு முதல்ல சென்றார், இப்பொழுது அவர்களும் எருசலேமுக்கு சென்று அவர்களும் விளக்கம் கொடுக்கிறார்கள். அதோடு தீர்ந்ததா? இல்லை. சில யூத விசுவாசிகள் விசுவாசிகள் புரஜாதியார் எப்படியும் நியாயப்பிரமாணத்தை அனுசரிக்க வேண்டும், விருத்த சேதனம் பெற வேண்டும் என்று சொல்லி பவுல் எங்கெல்லாம் போனாரோ, சபையை உருவாக்கினாரோ அங்கெல்லாம் போய் குழப்பிக் கொண்டிருந்தார்கள். இப்ப பாருங்க, இந்த பிரச்சனை முழுவதுமாய் தீரவில்லை. இது நாம் பார்க்கிற ஒரு காரியம்தான். ஒற்றுமையை கெடுக்கும் காரியங்கள் தீர்க்கப்பட்டு ஒற்றுமை ஏற்பட்ட பிறகும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிற ஆட்கள் சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சபையை உடைக்க முயலுவார்கள், ஆனால் நடக்காது. ஏனென்றால் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இல்லையா? ஆகினால அருமையான பாஸ்டர்கள், போதகர்கள், நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒற்றுமைக்கு நம்மால் ஆனதை செய்ய வேண்டும், விளக்கங்கள் கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். நான் என்ன செய்யறது, நான் என்ன விளக்கம் கொடுக்கிறது, அவன் என்ன கேட்கறதுன்னு சொல்லிடக்கூடாது. அது பெருமை, இருமாப்பு. இப்படி சுயத்தினாலே, சுய பெருமையினாலே, என்னை விட்டா யாரும் இல்லை என்பதனாலே சபையை உடைக்கிற ஊழியர்களும் உண்டு. அது தவறு. நம்மை தாழ்த்தி கர்த்தர் சொல்லுகிறபடி எம்மட்டும் தாழ்த்த சொல்லுகிறாரோ
அவர் எம்மட்டும் தாழ்த்து சொல்லுகிறாரோ, ஆயத்தமா இருக்கணும் இல்லையா, அவர் சொல்ல சொல்றதை நம்ம கேட்க, எம்மட்டும் தாழ்த்து சொல்லுகிறாரோ அம்மட்டும் தாழ்த்தி நம்மால் ஆனதை செய்த பிறகு இன்னும் சில சபையை உடைப்பார்கள், ஆனால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், சபை உடையாது. சபை அவருடையது, நம்முடையதல்ல, அவருடையது. அதைத்தாங்க பார்க்கிறோம். இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை தொடர்ந்து பவுலின் ஊழியத்தில் இருந்தது. கலாத்தியர்களை பார்க்கிறோம், கொலோசேயர்களை பார்க்கிறோம். ஆகினாலே அது பிரச்சனையாக இருந்தது, ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டார். எந்த சபையும் அழிக்கப்பட அவர் இடம் கொடுக்கவில்லை. 19 முதல் 30 வரை அந்தியோகியா சபை. முதலில் இந்த சபையை உருவாக்கினவர்களை பார்க்கிறோம். இந்த சபையை உருவாக்கினவர்கள் யார்? அந்தியோகியா சபையை ஏற்படுத்தினவர்கள் யார்? சாதாரண விசுவாசிகள், பெரிய அப்போஸ்தலர்கள் அல்ல. பெரும் சபைகளை எடுத்து நாம் பார்ப்போமானால் ரோமாபுரியின் சபை சாதாரண விசுவாசிகளால் ஏற்படுத்தப்பட்டது, அந்தியோகியா சபை சாதாரண விசுவாசிகளால் ஏற்படுத்தப்பட்டது, அலெக்சாந்திரியா சபை சாதாரண விசுவாசிகளால் ஏற்பட்டது. ஏன் அலெக்சாந்திரியாவை சொல்லுகிறேன்? அந்த நாளிலே ரோம சாம்ராஜ்யத்திலே 3 நகரங்கள் விசேஷமாய் விளங்கின. முதலாவது ரோமாபுரி, அடுத்தது அலெக்சாந்திரியா, மூன்றாவது அந்தியோகியா. 3 பெரிய பட்டணங்கள், 3 உள்ள சபைகள் சாதாரண விசுவாசிகளால் ஏற்படுத்தப்பட்டன. பாருங்க, கர்த்தர் யாரையும் சார்ந்திருப்பதில்லை, பெரிய பெரிய ஆட்களை சார்ந்து அவர் ஊழியங்களை நடத்துவதில்லை, அவர் செயல்பட்டு கொண்டே இருப்பார். சாதாரண விசுவாசிகளை பயன்படுத்தி இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. 19 வசனம், ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே செதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கேன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல். அவர்களுடைய ஒரு எண்ணம் என்ன? யூதர்களுக்கு மட்டும்தான் இதை சொல்லணும் என்று சொல்லி யூதர்களுக்கு மட்டும் அறிவித்துக் கொண்டு போனார்கள். எங்கெல்லாம் போனார்கள்? பெனிக்கே நாடு, பீனிஸ் என்று சொல்லி இருக்கிறது ஆங்கிலத்திலே. பெனிக்கே நாடு என்றால் இன்றைய லெபனான், இன்றைக்கு லெபனான் என்று அழைக்கப்படுகிற அந்த நாடு. சீப்ரு தீவு, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களிலே கிரேக்க யூதர்களானவர்கள், கிரேக்க மொழியிலும் கிரேக்க கலாச்சாரத்திலும் ஊறிப்போனவர்கள். அந்த கிரேக்க யூதர்கள் சீப்ரு தீவை சேர்ந்தவர்கள், பர்னபாவை போல சிரேனே பட்டணத்தை சேர்ந்தவர்கள். சிரேனே பட்டணத்தை சேர்ந்தவர் ஒருவர் அந்தியோகியாவிலே தலைவராக இருந்தார் என்று 13 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவரும் ஒருவேளை இந்த கூட்டத்தில் இருந்திருக்கலாம். அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி, இந்த கிரேக்கர் யார்? கிரேக்க யூதர்கள் அல்ல, இவர்கள் கிரேக்கர்கள், இனத்திலும் கலாச்சாரத்திலும் மதத்திலும் கிரேக்கராக இருந்தவர்கள், வேறுபட்ட கூட்டத்தார். எருசலேம் சபையிலே கிரேக்க யூதர்கள், எபிரேய யூதர்கள், எல்லாம் யூதர்கள் தான், ஆனால் கலாச்சாரத்திலே வேறுபாடு. இங்கே யூதர்கள் கிரேக்கர்கள், இனத்தின்படி வேறுபட்டவர்கள், அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்று சொல்லுவதை இயேசுவே கர்த்தர் என்று பிரசங்கித்தார்கள் என்றும் நாம் வியாக்கியானப்படுத்தலாம். அவருடைய செய்தி என்ன? இயேசுவே கர்த்தர். இந்த உலகத்திலே வாழ்ந்து வரலாற்று கிறிஸ்துவா இருந்து வேதனைப்பட்டு செத்து வாழ்வு பெற்று வாழ்ந்திருக்கும் இவர் கர்த்தர், ஆண்டவர், அவரே ஆண்டவர் என்பதுதான் அவர்களுடைய செய்தி. அதை பிரசங்கித்தார்கள். 21 வசனம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. வாயிலே கர்த்தருடைய வார்த்தை, வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம். என்ன நல்ல ஒரு ஒழுங்கு பாருங்கள். அருமையான தெய்வ மக்களே, நம்முடைய ஊழியங்களிலே வாயிலே கர்த்தருடைய வார்த்தை, வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம், அதைத்தான் அவர் ஒழுங்கு பண்ணி இருக்கிறார். அப்படியாக அவர்கள் செய்தார்கள். அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இதுதான் அந்தியோகியா சபையின் ஆரம்பம். இந்த சபையில இருந்த மக்கள் யார்? நம்பினார்கள், திரும்பினார்கள். 21 வசனத்தை மறுபடியும் எடுத்து பாருங்கள், விசுவாசித்தார்கள், திரும்பினார்கள், நம்பினார்கள், திரும்பினார்கள். திரும்பாமல் நம்பினேன் என்று சொல்வது பேர் கிறிஸ்தவத்தை உருவாக்கும், அல்லது திரும்பிவிட்டேன் என்று சொல்வது வெறும் அறநெறித்தன்மையை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை, சன்மார்க்க வாழ்க்கையில கொண்டு போய் விட்டுவிடும். திரும்பினேன்,
நம்பினேன், கிறிஸ்துவை விசுவாசித்தேன். மனம் திரும்புதலும் விசுவாசமும் சேர்ந்துதானே ரட்சிப்பு. அப்படியானால் அந்தியோகியா சபையின் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் தெளிவாய் சொல்ல முடியும், திரும்பினேன், நம்பினேன். யூதர்கள் எதிலிருந்து திரும்பி இருப்பார்கள்? யூதர்கள் தங்கள் சுய நீதியிலிருந்து, நியாயப்பிரமாணத்தை நம்பி, நற்செயல்களை சார்ந்து, மதபக்தியில் இருந்தவர்கள் தங்களுடைய சுயநீதியை விட்டு திரும்பினார்கள். தங்களுடைய சொந்த நற்குணத்தை விட்டு திரும்பினார்கள். தங்களுடைய சொந்த நற்கிரியைகளை விட்டு திரும்பினார்கள். அப்போ நம்முடைய சூழ்நிலை எடுத்துக்கொள்வோமானால், பேர் கிறிஸ்தவத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய சொந்த நீதி, எங்க பாட்டனார் காலத்தில இருந்து நான் இந்த சபைதான், போதாது, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா, அதை சார்ந்து நீங்க மோட்சத்துக்கு போயிட முடியாது. அப்போ யூதர்களும் திரும்ப வேணும். ஒரு அம்மா சொன்னாங்க ஒரு சமயம், ஐயா என்னுடைய கணவருக்காக ஜெபிங்க. சரி ஜெபிக்கிறேன், சூதாடுறாரு, குடிக்கிறாரு, வீட்டுக்கு பிந்தி வர்றாரு, பிள்ளைகளை பத்தி கவலைப்படுறதில்லை, இதெல்லாம் அந்த அம்மா சொல்லும் போது அவர் பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. பாருங்க, அவரை வச்சுட்டு இதெல்லாம் சொல்றாங்க. அவருக்கு எங்க பார்க்கன்னு தெரியல, தரைய பார்த்துக்கிட்டே நின்னார். சரி இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்டேன். உடனே அந்த அம்மாவுக்கு அப்படியே திடுக்கிட்டு போச்சு. நான் எதுக்கையா ரட்சிக்கப்படணும்? எங்க மூதாதையர் காலத்துல இருந்து நான் கிறிஸ்தவன், ரொம்ப கண்டிப்பா என்ன வளர்த்திருக்கிறாங்க பாருங்க. சிறு வயசுல இருந்து நான் ஆலயத்துக்கு போவேன், ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்துல எல்லாம் பங்கெடுப்பேன், இப்ப கூட சபையில எத்தனையோ காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். சரிம்மா, அதெல்லாம் சரிதான். அவர் வந்து மனந்திருமணும், நான் ஜெபிக்கணும்னு சொல்றீங்க. அவர் வந்து அவருடைய தீய காரியங்களில் இருந்து திரும்ப வேண்டும். நீங்க உங்களுடைய நற்கிரியைகளில் இருந்து திரும்பணும். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்க வேண்டிய அவசியமே இல்லாத போல இருக்குதே, நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்க போல இருக்க, மோட்ச பாதையில அப்படி போக முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்தார், உயிர்த்தெழுந்தார், அவரிடமிருந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேணும். எனக்காக மறித்ததற்காக ஸ்தோத்திரம் சுவாமி, இது இல்லாம என்னால கிறிஸ்தவனா இருக்க முடியாது என்று சொல்லி உங்க சுயநீதியில் இருந்து திரும்பி அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், சிலர் தங்களுடைய தாங்கள் நல்லது என்று பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த நல்லதிலிருந்து திரும்ப வேண்டியதா இருக்கலாம். சிலர் தீயதிலிருந்து திரும்ப வேண்டியதா இருக்கலாம். நல்லதானாலும் தீயதாய் மாறிவிடும். ஏனென்றால் நாம் கிருபையின் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள தடையா இருப்பது நல்லதா இருந்தாலும் தீயது தானே. அப்போ யூதர்கள் அதிலிருந்து திரும்பினார்கள். கிரேக்கர் தங்களுடைய சிலை வணக்கம், தங்களுடைய வேசித்தன வழிகள் அவற்றிலிருந்து, தங்களுடைய அறநெறியற்ற வாழ்க்கையிலிருந்து திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் 22 வசனம் இதை கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். ஏன் அவரை அனுப்பினார்கள்? சமீபத்திலே பிரஜாதியாருக்கு ஊழியம் செய்துவிட்டு பேதுரு வந்திருக்கிறாரே, அவரை அனுப்பக்கூடாதா? யோவானை அனுப்பக்கூடாதா? வேறு யாரையாவது அனுப்பியிருக்க கூடாதா? ஏன் பர்னபாவை அனுப்பினார்கள்? ஏனென்றால் 44 வசனம் இதற்கு விளக்கம் தருகிறது. 44 வசனத்துல ஒரு சொல் நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பிலே விடப்பட்டிருக்கிறது. ஃபார் என்று ஆங்கிலத்திலே இருக்கிறது அந்த சொல், ஃபார், FOR. அதன் பொருள் என்ன? ஏனென்றால், ஏனென்றால் அவன் நல்லவனும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு ஆள் தேவை. விசுவாசிகள் வந்து விட்டார்கள், அவர்களை போய் கட்டி எழுப்ப வேண்டும், சபையை உருவாக்க வேண்டும், அதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஆள் தேவை. யார் அவர்? நல்லவர். நல்லவர் என்றால் அதன் பொருள் என்ன? கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து பார்ப்பீர்களானால் 5:22 வசனத்திலே ஆவியின் கனி, நற்குணமும் ஆவியின் கனியிலே ஒரு அம்சம். நற்குணம், நற்குணம், நல்லவன் என்றெல்லாம் சொல்லுகிற இந்த சொல்லுக்கு என்ன பொருள்? தாராள மனப்பான்மை உடையவர், விரிந்த உள்ளத்தை கொண்டவர் என்று பொருள்படுத்தலாம். ஜெனராசிட்டி, ஸ்பிரிச்சுவல், ஸ்பிரிட்ஃபில் ஜெனராசிட்டி, ஆவிக்குரிய, ஆவியினால் நிறையப்பட்ட விசால மனப்பான்மை, தாராள மனப்பான்மை, விரிந்த உள்ளம், இது நமக்கு தேவை. ஊழியர்களுக்கு தேவை, தலைவர்களுக்கு தேவை, விசுவாசிகளுக்கு தேவை. இது இல்லாததுனாலதான் மற்றவர்களை புண்படுத்தி, காயப்படுத்தி, விரட்டி விட்டு விடுகிறோம். எத்தனை பேர்
போய்விடுகிறார்கள் இல்லையா? இந்த தாராள மனப்பான்மை தேவை. இது பரிசுத்தாவியினாலே இருந்தது அவருக்கு. அவருடைய சொந்த தன்மை அல்ல, ஆவியானவரால் நிறைந்து இந்த தன்மை அவரிடத்திலே காணப்பட்டது. நல்லவன் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆளை அனுப்பினார்கள். அவர் வந்து என்ன செய்தார்? 23வது வசனம், அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டார். என்ன, போய் இன்னொருடைய ஊழியத்தை பார்த்து விட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுன்னு சொன்னா அங்க உள்ள 10 குறைகளை பார்த்து விட்டு வருவேன் இல்லையா, அதெல்லாம் சொல்லுவார் ரிப்போர்ட்ல. எப்பவுமே நமக்கு இருக்கிற ஒரு தன்மை, நம்முடைய பாவ ஸ்வபாவத்தினாலே மற்றவருடைய ஊழியங்களிலே, அதுவும் விசேஷமா இன்னொரு பிரசங்கியார், இன்னொரு போதகர் என்று சொன்னா இன்னும் அதிகமா வரும் அந்த தன்மை. அவர்களுடைய ஊழியங்களில் உள்ள குறைகள் பாரு, அந்த ஆள் இப்படி சபையை நடத்தி கொண்டு போகிறார், அவர் இப்படி பேசுகிறார், இப்படி செய்கிறார் என்று அவருடைய ஊழியங்களில் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மனித இயல்பு, பாவத்தன்மை. ஆனா மற்றவர்களுடைய ஊழியத்திலே கிருபையை பார்ப்பது தெய்வத்தன்மை. பரிசுத்தாவியானவர் ஆண்டவர் ஸ்தோத்திரம், அருமையான தெய்வ மக்களே, இது நாம் போய் எப்படி மற்றவர்களுடைய காரியங்களில குறை சொல்லிக் கொண்டு குறை கண்டுபிடித்துக் கொண்டு இருப்பது? கிருபையை காண உதவி செய்யும். குறையை காண்பது எல்லா மனித கண்களும் குறையை காணும், கிருபையை காண்பது விசுவாச கண்கள் இல்லையா, கிருபையை காண்பது விசுவாச கண்கள். அப்ப ஒருவேளை நீ கேட்கலாம், அப்போ நான் கண்ணெல்லாம் அடைச்சிக்கணுமாயா, ஒண்ணுமே பார்க்கக்கூடாதா? தாராளமா பாருங்க, ஆனா கிருபையை பாருங்க, தாராளமா பாருங்க, கிருபையை பாருங்க, குறைகளிலே கிருபையை பாருங்க. அவர் கிருபை பெற்ற மனிதன், எங்கேயிருந்து வந்துடல, அவரும் ரட்சிக்கப்பட்டவர் தான், விசுவாசி தான், ஊழியாய் பெற்றவர் தான், ஆவியின் அபிஷேகத்தையும் வரங்களையும் பெற்றவர் தான். அவர் எங்கேயோ சாத்தானுடைய தூதர் என்று சொல்லிடாதுங்க, கிருபையை காண வேண்டும். அப்போ கிருபையை கண்டா சந்தோஷப்பட்டா, அதுவும் கூடாத ஒரு காரியம் தான் இல்லையா. மற்றவர்களுடைய ஊழியங்களையும் ஊழியங்களின் விளைவுகளையும் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி பெறுவது இயல்பாக வருவதல்ல. ஆகையினாலதான் பர்னபாவை அனுப்பினார்கள். அங்க போய் அந்தியோகியா சபையை பத்தி 10 குறை சொல்லி எல்லாவற்றையும் அப்படியே கிழித்து எரிந்து தூக்கி தூர போடுவோம் ஆள் அல்ல அவர். ஒருவேளை நம்மளே சிலர் அப்படி செய்து விடுவோம். வாலிபர்களான வயதிலே குறைந்த ஊழியர்களுடைய ஊழியங்களை பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக, அங்கே கிருபையை பார்த்து மகிழ்வதற்கு பதிலாக, இளம் ஊழியர்களை அப்படியே கிழித்து எடுந்து எடுத்து எரிந்து விடுகிற முதிர்ந்த ஊழியர்கள் எத்தனை பேர் உண்டு இல்லையா? அருமையான தெய்வ மக்களே, கட்டுகிறவர்களா இருப்போம், அழிக்கிறவர்களா அல்ல, கிருபையை காண்கிறவர்களா இருப்போம், குறையை காண்கிறவர்களா அல்ல. பரிசுத்தாவியானவர் இதை செய்வார். பரிசுத்தாவியானவர் உண்மையாகவே நிறைத்து நம்மை வழி நடத்துவாரானால் இப்படிப்பட்டவர்களாகத்தான் நாம் நடமாடி தெரிவோம் தெய்வ ஊழியத்தில். ஆண்டவரே, மற்ற ஊழியர்களை சோர்வுற பண்ணி காயப்படுத்தி அவர்களுடைய ஊழியங்களை அப்படியே கிழித்து எரிந்ததெல்லாம் எனக்கு மன்னித்தருவோம், கிருபையை காண உதவி செய்யும், மகிழ்ச்சி அடைய உம்மை துதிக்க உதவி செய்யும் என்று நானே ஜெபிக்கிறேன். எனக்கா நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். கிருபையை கண்டார், மகிழ்ச்சி அடைந்தார், பிறகு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அந்த புத்தி சொன்னான் என்கிற சொல்லை உற்சாகப்படுத்தினார் என்றும் சொல்லலாம். அவருடைய பெயர் என்ன? சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அவரை பத்தி நாம் 4வது அதிகாரத்தில் பார்த்தோமே, அங்கே எடுத்து பாருங்கள். அவருடைய பெயர் என்ன? ஆறுதலின் மகன், போதனையின் மகன் என்றும் அதை மொழிபெயர்க்கலாம். சன் ஆஃப் எக்ஸாட்டேஷன், சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், ஆறுதலின் மகன், உற்சாகத்தின் மகன், போதனையின் மகன். அப்போ ஏன் மகன் என்று, ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டார்? எபிரேய அவர்களுடைய நடைமுறையிலே, அவர்களுடைய இலக்கியத்திலே, அவர்களுடைய சொற்களிலே இப்படி மகன் என்று சொல்லும் பொழுது தன்மை உடையவர் என்பது பொருளாகும். பிசாசின் மகன் என்றால் பிசாசின் தன்மையை உடையவர், ஆறுதலின் மகன் என்றால் ஆறுதலினாலே நிறைந்தவர், ஆறுதல் தன்மையை பெற்றவர். அப்போ பரிசுத்தாவியானவராலே ஆறுதலின் மகனாய், போதனையின் மகனாய், உற்சாகத்தின் மகனாய் இருந்தவரை அனுப்பினார்கள். சரியான ஆள் அங்கு வந்து அவர்களை உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய வழிகளிலே மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னார். இப்ப பாருங்க, வந்த உடனே
ஒரு குட்டி பிரசங்கம் செய்து, சரிப்பா நீங்க எல்லாம் விசுவாசிகள் ஆயிட்டீங்க, இனிமே பாருங்க எல்லாரும் உறுதியா இருக்கணுமாக்கும், திரும்பி போயிடக்கூடாது அப்படி சொல்லல. வந்த உடனே கிருபையை பார்த்தா, வந்த உடனே மகிழ்ச்சி அடைந்தா, கர்த்தரை துதித்தா, பிறகு உற்சாகப்படுத்தும்படி அவர்களுக்கு போதனை கொடுத்தார். இதுதானே தேவை இன்றைக்கு. குட்டி பிரசங்கங்கள் ஏராளம், நீள பிரசங்கங்களும் ஏராளம், ஆனா உற்சாகப்படுத்துவது, மற்றவர்களை கட்டி எழுப்புவது அது அவ்வளவில்லை. அதுதான் தேவை இன்றைக்கு சபை கட்டுவதற்கு. அவிதமாய் பர்னபா ஊழியம் செய்தார். பலன் என்ன? 24வது வசனம் கடைசி பகுதி, அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். சேர்க்கப்பட்டார்கள் என்கிற சொல்லை கவனியுங்கள். சேர்க்கப்பட்டார்கள், அதாவது ஆங்கிலத்திலே added, the Lord added. கர்த்தரிடமாய் இன்னும் அதிகமாய் மக்கள் சேர்க்கப்பட்டார்கள். 2வது அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சொல் என்ன? 47வது வசனம், 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அனுதினமும் கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார். இந்த ரெண்டு சொற்களையும் எடுத்து பார்ப்போம். கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார், கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போ கர்த்தர் கர்த்தரிடத்திலே சேர்த்தார் சொல்லலாம் இல்லையா? கர்த்தர் சேர்த்தார், கர்த்தரிடத்திலே சேர்த்தார். கர்த்தரே எல்லாமாய் இருக்கிறார் நற்செய்தி பணியில். நான் சேர்த்தேன், என்னிடம் சேர்த்துக் கொண்டேன் என்பதற்கு இடமே இல்லை. இன்றைக்கு நம்முடைய ஊழியங்களிலே ஒருவேளை அவிதமான நிலை காணப்படலாம். நான் சேர்க்கிறேன், அங்கே இங்கே அலைந்து திரிந்து ஆட்களை பிடிச்சு அதையும் இதையும் சொல்லி அதையும் இதையும் கொடுத்து அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறேன். எங்க சேர்த்துக் கொள்ளுகிறேன்? என்னிடமாய் சேர்த்துக் கொள்ளுகிறேன், என்னுடைய குட்டி சாம்ராஜ்யத்தை கட்டுவதற்கு. ஆனா இங்க என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் சேர்த்தார், கர்த்தரிடமாய் சேர்த்துக் கொண்டார். கர்த்தர் கர்த்தரிடத்திலே சேர்த்தார். அதுதான் சரியான சபை வளர்ச்சி. சபை வளர்ச்சியை பற்றி இந்த நாட்களிலே அதிகமான கருத்தரங்குகள், பேச்சுக்கள், எழுத்துக்கள் நாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம். சபை வளர்ச்சி, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் சபை வளர்ச்சி என்ன? கர்த்தர் கர்த்தரிடமாய் சேர்த்தார், அதுதான் சபை வளர்ச்சி. அப்போ அந்த சபை உறுதியாய் நிற்கும், அதை இங்க பார்க்கிறோம். பிறகு இந்த அந்தியோகியா சபையை பற்றி உள்ள சில குணாதிசயங்கள் என்ன, தன்மைகள் என்ன? முதலாவது, இது குணப்பட்ட சபை, கன்வெர்டட் சர்ச், குணப்பட்ட சபை. குணப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த சபையிலே சேர்ந்தார்கள். பேர் கிறிஸ்தவத்திற்கு அங்க இடமில்லை, ரட்சிக்கப்பட்டவர்கள் நிறைந்த சபை. இரண்டாவது, இது கிறிஸ்துவை கனம் பண்ணும் சபை, கிறிஸ்துவை கனம் பண்ணும் சபை. அது எப்படின்னு பார்ப்போம். 25-26 கிறிஸ்துவை கனம் பண்ணும் சபை, 19-24 வரை குணப்பட்ட சபை, 25-26 கிறிஸ்துவை கனம் பண்ணும் சபை. பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். பர்னபாவின் விரிந்த உள்ளத்தை இதிலும் பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஏராளமான பேர் விசுவாசிகளாக கொண்டு வருகிறார்கள். உம்மை எருசலேம் சபை அனுப்பி இருக்கிறது, இந்த சபையை நீர் இங்க இருந்து கட்டும், அப்பதான் உம்மை பேர் வரும், உம்முடைய பேர் வரும், உம்மை சுற்றி இந்த சபையை கட்டிக்கொள்ளலாமே, நல்ல வாய்ப்பு இல்லையா? ஏன் இன்னொரு ஆள் இங்க கொண்டு வர்றது? அதுவும் அந்த ஆளை கொண்டா, உம்மை விட அதிகமாக, உம்மை விட அதிகமாக படித்தவர், கமாலியலின் பாதத்தருகே கற்றவர், உம்மை விட சில வரங்கள் அவருக்கு விசேஷித்த நிலையிலே உள்ளன, சீக்கிரத்திலே அவர் தலைவராகி விடுவார், நீர் தாழ்ந்து விடுவீர். ஆகினாலே அந்த ஆளை கிட்ட வர விட வேண்டாம். இது யாருடைய சிந்தை? இது மனிதனுடைய பாவ சிந்தை, சுயத்தின் சிந்தை. சாத்தானும் கூட சேர்ந்து கொள்வோம், ஆமா ஆமா அப்படித்தான் சொல்லுவான், சாத்தானின் சிந்தை. ஆனா தேவ சிந்தை என்ன? நான் குறைந்தாலும் சபை கட்டப்பட வேண்டும், எனக்கும் வரங்கள் உண்டு, எனக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு, ஆனால் என்னிடத்தில் இல்லாததை அவர் வந்து அவருடைய வரங்களை பயன்படுத்தி இந்த சபையை கட்டுவார், அவருடைய ஊழியமும் இந்த சபைக்கு தேவை. ஐயோ அந்த ஆளெல்லாம் வந்துட்டா எனக்கு பயம், பாதுகாப்பற்ற ஒரு தன்மை. அருமையான தெய்வ மக்களே, ஊழியர்கள் நடுவிலே உறவுகளை அதிகமாய் பாதிப்பது எது தெரியுமா? சந்தேகம் ஒன்று,
பயம் பாதுகாப்பற்ற உணர்வு. என்னுடைய நிலை போய்விடக்கூடாது, எனக்கு இருக்கும் மதிப்பு போய்விடக்கூடாது, என் சபை உடைந்து விடக்கூடாது, என்னை விட்டு விட்டு பிரிந்து போய் அவர்கள் வேறு ஒரு சபையை ஆரம்பித்து விடக்கூடாது. செய்ய மாட்டாங்க ஐயா, ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. உங்க சபையை கட்டுகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சிலர் உதிர்ந்து போனா என்ன, உதிர்ந்து போகிறவர்கள் உதிர்ந்துதான் போவார்கள். அதுக்காக நீங்க பயந்து பாதுகாப்பற்ற உணர்வை வைத்துக் கொண்டு வருகிறவர்கள் மேலெல்லாம் பொறாமைப்பட்டு வருகிறவர்களெல்லாம் சந்தேகித்து இப்படியா இருக்கணும். உள்ளத்திலேயும் சந்தோஷம் இல்லையே, வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் இல்லையே, அபிஷேகம் இல்லையே, புதியதான அனுதனம் உள்ள அபிஷேகம் இல்லையே. ஏனென்றால் உங்கள் மனப்பான்மை சரியில்லையே, உறவுகள் சரியில்லையே. என்னத்தை கட்ட போறீங்க, எப்படி சபையை கட்ட போறீங்க? பர்னபா என்ன செய்தார் தெரியுமா? இந்த ஊழியம் பெரியது, என்னால் ஆனதை செய்து விட்டேன், ஆனா இன்னொரு ஆள் இருக்கிறார், அவருக்கு இருக்கும் வரங்கள் எனக்கு இல்லை, அவரை கொண்டு வருவேன். அது மட்டுமல்ல, அவர் என்னிடத்துல சொல்லி இருக்கிறார், புரோஜாதியாரை பற்றிய ஒரு பாரம் அவருக்கு இருக்கிறது, புரோஜாதியாருக்கு என்று ஆண்டவர் அவரை அழைக்கிறார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ புரோஜாதியார் இங்க இருக்கிறார்கள், அவர்களுக்கான ஊழியத்தை அவர் தான் தர முடியும் என்று சொல்லி பர்னபா என்ன செய்தார், சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போனார். இது அருகில் உள்ள ஒரு பட்டணம் அல்ல, கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியது. ஒரு கேள்வி, ஏன் பர்னபா எருசலேமுக்கு போயிருக்க கூடாது? நிக்கோலா என்று சொல்லப்பட்ட ஏழு பேர்ல ஒருவர், நிக்கோலா அந்தியோகியாவை சேர்ந்தவர், ஆறாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற அந்த நிக்கோலா அந்தியோகியாவை சேர்ந்தவர், ஏன் அவரை போய் அழைத்துக் கொண்டு வந்திருக்க கூடாது? சபைக்கு எது நல்லதோ, சபைக்கு எது தேவையோ அதை செய்தார் பர்னபா. நிக்கோலாவை கொண்டு வந்தா தாமே ஆண்டு கொண்டிருக்கலாம், நிக்கோலா கீழே இருப்பார், ஆனா இவர் தான் தேவை என்று சொல்லி தர்சுவுக்கு போய் சவுலை, இன்னொன்னு பாருங்க, சவுலை தேடும்படி என்கிற அந்த சொல் முயற்சி எடுத்து அவர் தேடினார். கண்டு என்கிற சொல்லும் அதை காட்டுகிறது. சாதாரணமா போன உடனே அப்படி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரல, கூட்டிட்டு வரல, கொஞ்சம் முயற்சி எடுத்து செய்தார். இப்ப நானா இருந்தா என்ன செய்திருப்பேன், ஏதாவது ஒரு சாக்கு, சரி சாமி நீ சொல்லிட்டீரு பவுல கொண்டு சொல்லி நான் போய் பார்ப்பேன், அந்த ஆள் கண்ணில் படலைன்னா நான் வந்துடுவேன், என்னால அங்க அலைந்து திரிந்து தேடி கண்டுபிடிக்கலாம் முடியாது, நான் போவேன், அவர் ஆப்பிடலன்னா வந்துடுவேன். ஏன் அதை ஒரு சாக்கா சொல்லிடலாம் இல்லையா, நான் போனேன் முயற்சி பண்ணேன் வரல. ஆனா உண்மையாகவே ஆத்ம பாரமும் சபையை பற்றிய பாரமும் ஆண்டவருக்கு முன்பாக மன உண்மையும் அவரை கனம் பண்ண வேண்டும் என்ற நிலையும் இருந்தால் கொண்டு வர சொன்னீர் சுவாமி, நான் தேடி பிடித்து எப்படியாவது கொண்டு வந்துடுவேன் அந்த ஆளை என்று சொல்லி முயற்சி எடுத்து பர்னபா சவுலை தேடி கண்டுபிடித்து கூட்டிக் கொண்டு வந்தார். 26வது வசனம், ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். இந்த ஒரு ஆண்டு, அப்போ இந்த சபைக்கு யாரெல்லாம் ஊழியம் செய்தார்கள் என்று பாருங்கள், பெயர் தெரியாத சாதாரண விசுவாசிகள் உருவாக்கினார்கள். பர்னபா வந்து ஊழியம் செய்தார், உற்சாகப்படுத்தினார். இப்போ மூன்றாவது, பர்னபாவும் சவுலும் சேர்ந்து ஒரு ஆண்டு ஊழியம் செய்கிறார்கள். ஒரு சபைக்கு எத்தனை மக்களுடைய ஊழியம் தேவை பாருங்கள். ஆனால் ஒன்று, எல்லா ஊழியங்களும் அந்த சபையை கட்டணும், யாரையாவது கொண்டு நீங்க கொண்டு வந்து பேச வச்சுட்டு அந்த ஆள் கலக்கிட்டு போயிடக்கூடாது. ஆகினால இதுல ஞானம் தேவை, ஆண்டவருடைய வழிநடத்துதல் தேவை, அது ரொம்ப முக்கியம். ஆக சவுலை கொண்டு வந்தார், ரெண்டு பேரை சேர்ந்து ஒரு வருஷம் போதித்தார்கள். அதன் பலன் என்ன? முதல் அந்தியோகியாவிலே சீஷர்கள், முதல் பலன் என்ன? விசுவாசிகள் சீஷர்களானார்கள். பார்த்தீங்களா, நம்பினார்கள், திரும்பினார்கள், இப்பொழுது சீஷர்களானார்கள். இது நம்முடைய சபைகளுக்கு தேவை. நம்முடைய சபையிலே சீஷர்களின் கூட்டம் பெருக வேண்டும். பக்த கோடிகள் தேவையில்லை, பக்த கோடிகள் தூரத்தில் நின்று பாராட்டுவார்கள், சிலுவையை கண்டால் அஞ்சு ஓடுவார்கள், சிலுவை சுமக்க விரும்பவே மாட்டார்கள், ஊழியம் செய்ய மாட்டார்கள், ஆத்ம பாரம் இருக்காது, அருட்பணி தரிசனம் இருக்காது, அடையாளங்களையும் அற்புதங்களையும் தங்களுக்கு நன்மை கிடைப்பதையுமே எண்ணிக்கொண்டு சபையை ஒட்டி கொண்டிருப்பார்கள். பக்த கோடிகள் ஓரத்தில் நிற்பார்கள், நடுவில் வரமாட்டார்கள். ஆனா சீஷர்கள், அவர்களும் அற்புதங்கள் அடையாளங்களின் மேல் அக்கறை உள்ளவர்கள் தான்,
அவர்களும் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை எதிர்பார்க்கிறார்கள் தான். ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்ன செய்வீர் என்று மட்டும் கேட்டுக்கொண்டிருக்காதபடி நாங்கள் உமக்காக செயல்படுவோம் என்று தங்களை ஒப்புக் கொடுத்து ஆத்தும ஆதாயத்திலும் சபை வளர்ச்சியிலும் அர்ப்பணி ஊழியத்திலும் ஈடுபடுகிறவர்கள் சீஷர்கள். அந்த சீஷர்கள் தேவை. தங்களுக்கு இல்லை என்றும் கிறிஸ்துவுக்கு ஆம் என்று சொல்கிறவர்கள் தானே சீஷர்கள் இல்லையா? சீஷத்துவத்தின் விளக்கம் என்ன? எளிய ஒரு விளக்கம் ஒரு வரியிலே கொடுங்கள் என்று சொன்னால் என்ன சொல்வீர்கள்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதனம் என்னை பின்பற்றினால் அவன் எனக்கு சீஷன். அதன் பொருள் என்ன? தனக்கு இல்லை என்றும் கிறிஸ்துவுக்கு ஆம் என்றும் சொல்லுகிறவர் சீஷன். அப்போ அப்படிப்பட்ட சீஷத்துவத்திலே இந்த விசுவாசிகளை வளர்த்தார்கள். அருமையான சக ஊழியர்களே, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவதோடு நின்று விடாதபடி நம்முடைய சபையின் மக்கள் சீஷத்துவத்திலே வளருகிறார்களா? குடும்ப வாழ்வு எப்படி இருக்கிறது அவர்கள் நடுவிலே? திருமண வாழ்வு, ஐயா எங்க சபையில அதை பத்தி மட்டும் பேசுறாதங்க, எல்லாம் ரொம்ப சிதைந்து போய் தாறுமாறா கிடக்குது. காரணம் என்ன? வசனத்தை அவர்களுக்கு கொடுத்து சீஷத்துவத்திலே அவர்களை கட்டுகிறீர்களா? பண விஷயத்தில் உண்மையா இருக்கிறார்களா? வியாபாரத்திலே கொடுப்பதிலே வாங்குவதிலே நிலத்தை விற்பதிலே வாங்குவதிலே வாடகைக்கு வீடு கொடுப்பதிலே வாடகைக்கு வீடு எடுப்பதிலே வரி கட்டுவதிலே உண்மையா இருக்கிறார்களா? பொருளாதார வாழ்விலே உண்மையா இருக்கிறார்களா? இல்லை என்றால் நாம் அதற்கு பொறுப்பு இல்லையா? சீஷத்துவத்தின் பாதை என்றால் இதுதான். அடுத்தது என்ன? கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அவர்களுக்கு வழங்கிற்று. புதிய ஏற்பாட்டில் மூன்று இடங்களிலே மட்டும் கிறிஸ்தவர்கள் என்கிற சொல் வருகிறது. இங்கே ஒரு இடம் அப்போஸ்தலர் 26:28, இன்னொரு இடம் 1 பேதுரு 4 அதிகாரத்தில் இன்னொரு இடம். ஆக மூன்று இடங்களிலே கிறிஸ்தவன் என்கிற சொல் வருகிறது. சாதாரணமாய் விசுவாசிகள் எப்படி அழைக்கப்பட்டார்கள்? சீஷர்கள். இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், இந்த வழியை சேர்ந்தவர்கள், தேவனை வணங்குகிறவர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் என்கிற சொல் பழக்கத்தில் இல்லை. அந்தியோகியாவில தான் முதல் முதல்ல அந்த சொல் எப்படி வந்தது, இந்த சொல் வந்தது எப்படி வந்தது? இது ஒரு பட்ட பெயராக கேலி சொல்லாக வந்திருக்கலாம் என்று அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இருக்கலாம், ஏனென்றால் வரலாற்றிலே பார்க்கும் பொழுது அந்தியோகியா பட்டணத்தார் கேலி சொற்களுக்கும் பட்ட பெயர் கொடுப்பதற்கும் பெயர் பெற்றவர்கள். ஒரு சமயம் ஒரு அரசர் அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்தாராம் விருந்தாளியாக. அவருக்கு ஒரு சின்ன தாடி இங்க இப்படி ஒட்டி கொண்டிருந்ததாம் நாடியில. அவர் பேசும்பொழுதெல்லாம் இப்படி இப்படியும் தலையை அசைத்து பேசும்பொழுதெல்லாம் பார்த்தா வெள்ளாடு மாதிரி இருந்ததாம். அப்ப அவரை ஒரு வெள்ளாடுன்னு சொல்லியே சொல்லிவிட்டார்களாம், பட்ட பெயர் கொடுத்து கேலியாக சொல்லிவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஆட்கள் அந்தியோகியாவின் ஆட்கள். இங்கே கிறிஸ்து 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 என்று எதற்கும் கிறிஸ்து கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே, அப்படியானா நீங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். கிறிஸ்ட் இயன்ஸ், IANS என்று சொல்லுகிற அந்த சொல் லத்தீன் மொழியில அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள், அவருடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று பொருள்படும். கிறிஸ்துவின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவையே வைத்து பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், நடு மையத்தில் வைத்திருக்கிறவர்கள். நல்ல ஒரு பெயர் இல்லையா? இன்றைக்கு நம்மை பார்த்து இவன் கிறிஸ்துவே நடுமையத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறான், கிறிஸ்து பைத்தியகாரம் போவன் சொல்லிட்டாங்கன்னா எவ்வளவு நல்ல ஒரு காரியம். கிறிஸ்துவே என் வாழ்க்கையின் நடுமையத்தில், கிறிஸ்துவை எடுத்து விடுங்க என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படியே உதிர்ந்து போகும் என்று சொன்னால் அது எவ்வளவு நல்லது. கிறிஸ்துவை கனம் பண்ணினவர்கள் யார் சொன்னது? தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கல, நாங்க எல்லாம் கிறிஸ்துவை கனம் பண்ணுறவர்களாக்குன்னு சொல்லி தங்களை தாங்களே சொல்லிக்கொள்ளவில்லை. அவிசுவாசிகள் சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. அந்தியோகியா பட்டணம் ஒரு விசேஷமான பட்டணம். 600,000 மக்கள், 500,000 மக்கள், 500,000 மக்கள் வாழ்ந்த ஒரு பட்டணம் அந்தியோகியா பட்டணம். ரோம சாம்ராஜ்யத்திலே 3வது பட்டணம். பல வியாபார மார்க்கங்கள் அந்த பட்டணத்தின் வழியாய் சென்றன. கிரேக்க கலாசாரம், சீரியரின் கலாசாரம், ரோம கலாசாரம் எல்லாம் ஒன்றாய் இணைந்த ஒரு பட்டணம். அது மட்டுமல்ல, அழகு பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. பியூட்டிஃபுல் சிட்டி, அழகு பட்டணம். இன்னும் கிழக்கத்திய ராணி என்று அழைக்கப்பட்டது, த குயின் ஆஃப் தி ஈஸ்ட், கிழக்கத்திய ராணி என்று அழைக்கப்பட்டது. அந்தியோகியா பட்டணத்துல மட்டும்தான் தெருவிளக்கு இருந்ததாம் அந்த நாட்களில. மற்ற பட்டணங்களிலெல்லாம் இரவிலே தெருவிளக்கு கிடையாது, இங்க மட்டும் தெருவிளக்கு இருந்ததாம்.
குறிந்து பட்டணத்திற்கு அடுத்தபடியாய் துன்மார்க்கம் நிறைந்த வேசித்தனம் நிறைந்த பட்டணம். டாப்னே என்று சொல்லப்பட்ட ஒரு தேவதைக்கு, சிற்றின்ப தேவதைக்கு கோவில் கட்டியிருந்தார்கள். இந்த பட்டணத்துல யாரெல்லாம் வாழ்ந்தது? யூதர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், பாரசீகர்கள், இந்தியர்கள். ரொம்ப நமக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது இல்லையா? இந்தியர்களும் இருந்தார்கள் அந்த நாட்களிலே, சீனர்கள். இந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல சபை உருவாயிற்று. அந்த சபை குணப்பட்ட சபையா இருந்தது, கிறிஸ்துவை கனம் பண்ணின சபையா இருந்தது. அதோடு கூட கடைசியாக 28 முதல் 30 வரை கரிசனை கொண்ட சபையா இருந்தது. கரிசனை கொண்ட சபை அந்நாட்களிலே 27 வசனம், எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். தீர்க்கதரிசிகள் என்றால் யார்? தேவனுடைய வசனத்தை சுமந்து செல்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை அறிவிக்கிறவர்கள். வெறும் பிரசங்கிமார் மட்டுமல்ல, ஆவியானவரால் ஏவி எழுப்பப்பட்டு தேவனுடைய சித்தத்தை அறிவிக்கிறவர்கள், தேவனுடைய வசனத்தை அறிவிக்கிறவர்கள். எதிர்காலத்தை முன்னறிவிப்பது மட்டுமல்ல அவர்களுடைய பணி, எதிர்காலத்தை நடக்க போகிற காரியத்தை மட்டும் அறிவித்துக் கொண்டிருப்பார்கள், ஆனால் குறி சொல்லுகிறவர்களாகி விடுவார்கள். ஆகியவர் வெறும் குறி சொல்லுகிறவர்கள் அல்ல, எதிர்காலத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. எதிர்காலத்தை பற்றிய விவரங்கள் மற்ற ஆவிகளும் அளிக்கக்கூடும், அதைதான் குறி சொல்வது என்று சொல்லுகிறோம். எதிர்காலத்தை பற்றிய விவரங்கள் சொல்வதனாலே ஒருவர் தீர்க்கதரிசி ஆகிவிட மாட்டார். கர்த்தருடைய சித்தத்தை அறிவிக்கிறவன், அதோடு கூட எதிர்காலத்தை பற்றியும் சொல்லலாம். கர்த்தருடைய சித்தத்தோடு நீ இப்படி வாழ வேணும், இதை செய்ய வேணும், அவருக்காக இப்படி ஊழியம் செய்ய வேணும் என்று சொல்லும் பொழுது அதோடு கூட எதிர்காலத்தை பற்றிய விவரங்களும் தரப்படலாம். இல்ல, எதிர்காலத்தை பற்றிய விவரத்தை மட்டும் சொல்லிட்டு அதன் மூலமா ஆட்களை நான் எழுக்கலாம் என்று பார்த்தா அது குறி சொல்லுகிற மாதிரி ஆகிவிடுகிறது. ஆனா தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், தீர்க்கதரிசன ஊழியம் இருந்தது, தீர்க்கதரிசன வரம் இருந்தது. அப்படி வந்தவர்களும் இந்த சபைக்கு ஊழியம் செய்தார்கள். பாருங்க, சாதாரண விசுவாசிகள் பர்னபா, பர்னபாவும் சவுலும் தீர்க்கதரிசிகள். அதுல ஒருவர் அகபு. அகபு எழுந்து நின்று உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். இது வரலாற்றிலே நடைபெற்றது என்று சொல்லுகிறார்கள். யூதயாவிலே இது கொடுமையா இருந்தது, கடுமையான பஞ்சமா இருந்தது என்று யோசிப்பஸ் என்கிற யூத வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார். வறட்சி அதிகம், பஞ்சம் அதிகம் என்று கூறுகிறார். சிலர் செத்து போனார்கள் யூதயாவிலே என்று கூட யோசிப்பஸ் கூறுகிறார்கள். அப்போ இந்த பஞ்சம் வரும் என்று அறிவித்து விட்டார், வேற ஒண்ணு அவர் சொல்லல. ஆனால் 29 வசனத்துல சீஷரில் என்ன செய்தார்கள்? அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். பார்த்தீர்களா, புரஜாதியாரான இந்த விசுவாசிகள் எருசலேம் சபையிலிருந்து ஆசீர்வாதம் பெற்றார்கள். இப்ப எருசலேம் சபைக்கு தங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தினாலே உதவி செய்ய போகிறார்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் பொருளாதார உதவியை யார் தங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தந்தார்களோ அவர்களுக்கு கொடுப்பது கடவுளுடைய முறை, வேதத்தில் நாம் காணும் முறை. யார் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாயிருந்தார்கள் அவர்களுக்கு நீங்கள் பொருளாதாரத்திலே உதவி செய்ய வேண்டும். இதுதான் பவுல் கற்றுத்தரும் முறை, தேவன் கற்றுத்தரும் முறை, புதிய ஏற்பாட்டிலே நாம் காணும் முறை. அப்ப இவர்கள் பெற்றார்கள், இப்ப தேவை இருக்கிறது. அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு தங்களுடைய உதவியை அனுப்புகிறார்கள். எப்படி செய்தார்கள்? தங்கள் திராணிக்கு தக்கதாக. அந்தியோகியா சபையில ஏழைகள் இருந்தார்கள், அடிமைகள் இருந்தார்கள், பணக்காரர்கள் இருந்தார்கள். அப்போ ஏழைகள் எல்லாம் அந்த ஆளுக்கு என்னையா, நிறைய வீடு இருக்கு, சொத்து இருக்கு, அவர் கொடுக்கட்டும், நான் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் கொடுக்க மாட்டேன் சொல்லவில்லை. திராணிக்கு தக்கதாக 400 ரூபாய் வாங்கினாலும் அதற்கு தக்கதாக, 4000 ரூபாய் வாங்கினாலும் அதற்கு தக்கதாக, திராணிக்கு தக்கதாக கொடுத்தார்கள். இதை கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்லுகிறார்? கார்ல் மார்க்ஸ் இதை ஒரு பிரமாணமாக எடுத்துக்கொண்டு அவரவருடைய திராணிக்கு தக்கதாக, அவரவருடைய தேவைக்கு தக்கதாக என்று ஒரு கொள்கையை கம்யூனிசத்திலே உருவாக்கிவிட்டார். அது எங்க இருந்து கிடைச்சது அவருக்கு? இங்க இருந்துதான். அவரவருடைய திராணிக்கு தக்கதாக, அவரவருடைய தேவைக்கு தக்கதாக. நல்ல ஒரு வாக்கு இல்லையா, நல்ல ஒரு கூற்று. அவரவருடைய திராணிக்கு தக்கதாக, அவரவருடைய தேவைக்கு தக்கதாக.
இப்படி தங்களுடைய திராணிக்கு தக்கதாக அனுப்பினார்கள். யாருடைய தேவைக்காக? சகோதரருடைய தேவைக்காக. யாரிடத்திற்கு அதை அனுப்பினார்கள்? 30வது வசனம், மூப்பரிடத்திற்கு. இதுலயும் ஒரு நல்ல சத்தியத்தை நாம் காண்கிறோம். அவர்கள் போய் பவுலையும் பர்னபாவையும் நீங்க போய்ப்பா, ஒவ்வொரு வீடா சந்திச்சு யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ கொடுத்துருங்கன்னு சொல்லல. சபையில பெரிய குழப்பம் உண்டாயிருக்கும். மூப்பரிடத்திற்கு அனுப்புகிறார்கள். நன்றாய் கவனிப்போம். ஒரு சபைக்கு உதவி செய்ய வேண்டுமானால் அந்த சபையில போய் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. அந்த சபையில மூப்பர்கள் யார், போதகர் யார், தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் யார், அவர்கள் மூலமாகத்தான் செய்ய வேணும். ஐயோ அந்த ஆளெல்லாம் என்னாயம் போய் பார்க்கறது, நான் நேர விசுவாசிகள்டே போயிடுறேன், போகாதீங்க. சபையை நாம் குலைக்க கூடாது. உதவி என்கிற பெயரினாலே, ஆவிக்குரிய ஊழியம் என்கிற பெயரினாலே சபையை எந்த விதத்திலும் குலைக்க கூடாது. யாருக்குள்ள போக வேண்டுமோ அவர்களுக்கு போக வேண்டும். மூப்பர் இடத்துல கொண்டு போய் உதவியை கொடுத்தார்கள். அதையும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அருமையான தெய்வ மக்களே, இப்படிப்பட்ட அந்தியோகியா சபையை போன்ற சபையை உருவாக்க தேவன் நம்மை பயன்படுத்துவாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருவசனத்திற்காக துதிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாய் வருகிற வெளிச்சத்திற்காக துதிக்கிறோம். சுவாமி, நாங்கள் குறைவுபட்டவர்கள், உம்மை சார்ந்திருக்கிறவர்கள். நீர் இல்லாதபடி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் இன்றைக்கு பார்த்த இந்த விசால உள்ளத்தை எங்களுக்கு தாரும். மற்றவர்களை சிதைப்பதற்கல்ல கட்டுவதற்கு எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஊழியங்களின் மூலமாய் ஆத்துமாக்கள் கட்டப்பட, ஊழியர்கள் கட்டப்பட, சபைகள் கட்டப்பட எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த பாவ சுவாவம், சுயநலம், இதையெல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.